உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மீண்டும் ஒரு ஆறு கிரக சேர்க்கை. இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அதிகபட்சமா ஒரு ராசியில அதிகபட்சமா ஆறு கிரகங்கள் சேரக்கூடியது. இது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ வெளியில் யார் இருக்காங்க, 12 ராசி கட்டத்தில் 6 கிரகங்கள் உள்ளே இருக்குன்னா அப்போ வெறும் 3 கிரகங்கள் மட்டும்தான் வெளியில் இருக்குது. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் மற்றும் ராகு கேது. இந்த மூர்க்கத்தனமான ராகு கேது எப்பயுமே கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடியவங்க, செவ்வாய் அதை விட ரொம்ப மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடியவர், வேகத்தில் கோபத்தில். அப்போ இந்த 3 கிரகங்களை தவிர்த்து மிச்சமுள்ள 6 கிரகமும் ஒரே ராசியில் போய் உட்கார்றது அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய பாதிப்புகள் அல்லது அந்த கிரக சேர்க்கையால் எந்த மாதிரியான பலன்கள் அல்லது விளைவுகள் இதெல்லாம் எப்படி இருக்கும், ரியாக்ட் அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம இந்த பதிவில் காண இருக்கின்றோம். பொதுவாக இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாக்கா லாஸ்ட் டிசம்பர், அதாவது இந்த டிசம்பர் இல்லாமல் போன டிசம்பர், அதாவது 2019 டிசம்பர் 25, 26, 27 இந்த 3 நாட்கள், 2019 டிசம்பர் மாதம் 25, 26, 27 இந்த 3 நாட்களும் தனுசு ராசியில் இதே போல் ஒரு 6 கிரக சேர்க்கை நடைபெற்றது. இப்போ அதே போல் அந்த 6 கிரக சேர்க்கைக்கு அப்புறம்தான் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆகிட்டு, அது வந்து ஒரு அறிகுறியா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம், அது ஒரு இண்டிகேஷன், அதுதான் உண்மை. இப்போ அதே போல் ஒரு 6 கிரக சேர்க்கை திரும்பவும் மகரத்தில் நிகழ், இப்போ இதனுடைய இது ஒரு இண்டிகேஷனா, இதனுடைய இண்டிகேஷன் என்ன, எதை வந்து அதை சுட்டி காட்டுது, இதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதவி அடியேன் செய்கிறேன். முதல்ல இந்த 6 கிரக சேர்க்கை என்னைக்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, புரியுதுங்களா? பிப்ரவரி 9, 10, 11 ஆகிய இந்த 3 நாட்கள் இந்த நிகழ்வாகப்பட்டது, 6 கிரக சேர்க்கையாகப்பட்டது நடைபெறுகிறது. 9, 10 பிப்ரவரி 9, 10, 11 இந்த 6 நாட்களும், சாரி இந்த 3 நாட்களும் 6 கிரகங்களாகப்பட்டது மகர ராசியில் சஞ்சரிக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அது என்னென்ன தை மாதம் வருது. ஸோ தமிழ் தேதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தை மாதம் 27, 28, 29 அதாவது பிப்ரவரி 9, 10, 11 தை மாசம் தமிழ் தேதிக்கு 27, 28, 29 அதே போல் கிழமையில் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்கள் இந்த 6 கிரக சேர்க்கையாகப்பட்டது நடைபெறுகிறது. அதுவும் 11ஆம் தேதி அன்றைய தினம் பார்த்தீங்கனாக்கா தை அமாவாசை அன்றைய தினம் வருகிறது. இந்த தை அமாவாசையை பொறுத்தவரையில் எப்பயுமே கொஞ்சம் பிஃபோராக வரும், ஆனால் இந்த வாட்டி மாத கடைசியில் எண்டில், அதாவது தை 29ஆம் தேதி கடைசி நாள் ஒரு நாள் முன்னதாக வருகிறது. அப்போது செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து திரையோதிசியில் ஆரம்பித்து சதுர்தசி அமாவாசை அன்றைய தினம் அந்த 6 கிரக சேர்க்கையாகப்பட்டது நிறைவு பெறுகிறது. 2019 டிசம்பர் 25, 26, 27 அன்னைக்கு ஆரம்பித்த 6 கிரக சேர்க்கை 1 வருடம் 2 மாதங்கள் கழித்து இந்த அமாவாசையில் வந்து பூர்த்தி அடைகிறது. அப்படின்னாக்கா இதனுடைய அது உள்ள இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன, ரகசியம் என்ன சாமி அப்படின்னு கேட்டாக்கா, ஆரம்பித்த இந்த உலகுக்கு ஒரு என்ன மாதிரியான தீங்குகள் எல்லாம் நடைபெற்றதோ உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அல்லது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்த அந்த வைரஸ் கிருமி,
எல்லாரும் எங்க தர்மம் வந்து தலைகீழ மாறிடுத்து தர்மம் வந்து சரியா இல்ல ஆக இந்த இதோட இன்டிகேஷன் எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கனாக்கா அதுவும் அம்மா தை அமாவாசையில வந்து முடியுது இது எதனால சாமி இது எதனுடைய அறிகுறியாக இது அமைகிறது அப்படினு கேட்டிங்கனாக்கா இதோட அந்த உலகத்துக்கு பற்றிருக்கக்கூடிய பயம் நீங்குமா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பயமாகப்பட்டது விலகுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக விலகக்கூடியதாகத்தான் இருக்கும் 2019 டிசம்பர் 26ஆம் தேதி ஆரம்பித்த அந்த விஷயம் அந்த ஆறுதக சேர்க்கை இந்த 2021 பிப்ரவரி 11ஆம் தேதியோட முடிவடைகிறது இந்த 14 மாத காலம் போராத காலமாக இந்த உலகத்திற்கே போராத காலமாக அமைந்திருக்கிறது இதிலிருந்து இந்த உலகம் இந்த துன்பத்திலிருந்து அந்த அச்சத்திலிருந்து அந்த பயத்திலிருந்து அந்த வைரஸிலிருந்து இந்த உலகம் விடுபடும் இந்த கிரக சேர்க்கை இந்த செய்தி தான் இப்ப இன்டிகேஷனா கொடுக்குது அப்ப உலகத்தை பிடித்திருக்கிற உலகத்தை பற்றிருக்கிற அந்த வைரஸ் கிருமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிரக சேர்க்கை அது நாம கிரகம்னே பார்ப்போம் சயின்ஸை பொறுத்தவரை அது ஒரு வைரஸ் அப்படி வச்சுப்போம் அப்ப இந்த பயம் நீங்குமானா நிச்சயமாக அது நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை மீண்டும் நடைபெறுகிறது இந்த ஆறு கிரக அதனுடைய இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா தை அமாவாசை அன்றைய தினம்தான் அந்த ஆறு கிரக சேர்க்கை பூர்த்தி அடைகிறது பொதுவா அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு டே அன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கனாக்கா நிச்சயமா பிதிர்தேவதைகளுக்குரியது அதே போல இருட்டில் செய்யக்கூடிய அந்த மந்திரம் மாந்திரிகம் போன்ற விஷயங்கள் அதே போல நிறைய மாறுபட்ட விஷயங்களை எல்லாம் இந்த அமாவாசையில்தான் செய்வாங்க அப்படி ஒரு குரூஷியலான டே அதுவும் எந்த கிழமையில வருது அப்படின்னு பாத்தீங்கனாக்கா வியாழக்கிழமை ஓகேவா திருவோண நட்சத்திரம் அப்போ அதுவரையிலும் இந்த அமாவாசை என்ற தினம் பூர்த்தி அடையுது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக இது இந்த உலகத்திற்கு ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் கடந்த 14 மாதங்களாக நடைபெற்று வந்த அந்த விஷக்கிருமி போராட்டமாகப்பட்டது சனியும் கேதுவும் இணைந்ததுனால தான் அந்த இந்த மாதிரி ஒரு விஷக்கிருமி உருவாச்சு சனியும் கேதுவும் இணைந்ததால தான் இந்த மாதிரி ஒரு விஷக்கிருமியாகப்பட்டது உருவாச்சு அந்த தொடர்பு எப்போ விலகி போச்சோ அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா வந்து குறைய ஆரம்பிச்சது சரி இப்போ அதனுடைய டெவலப்மெண்ட்டாக 800 வைரஸ் சொல்கிறாங்களே சாமி இப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லாமா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்செடுத்து இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போதுங்கிற மாதிரி இப்போ இந்த புதுசாக சொல்லக்கூடிய வைரஸ் இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டாக்கா கொரோனா வைரஸுடைய தாக்கங்கள் எப்படி இருந்ததோ அதே போல அதிலிருந்து ஒரு 30% ஒரு 30-40% அதனுடைய தாக்கம் இருக்கும் கொரோனா அளவுக்கு 100% இருக்காது அதுக்குள்ளேயே தடுத்து எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறது எப்படி இருக்கும் கிடையாது ஒரு 30% என்னுடைய கணக்கு என்னுடைய ஜோதிட கணிப்பு நான் போட்டிருக்கிற அந்த கால்குலேஷன் பிரகாரம் அந்த ரெண்டாவதாக வரக்கூடிய புதிய வைரஸ் கொரோனா டெவலப் ஆன கொரோனா கிட்டத்தட்ட ஒரு 30% பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனாலும் அது 100% ஆகாமல் நம்மளுடைய அறிவியலாளர்களாகட்டும் நம்மளுடைய அந்த கிரகங்கள் தான் அதை வந்து செய்ய வைக்கிறது காப்பாற்றுறதும் கிரகம்தான் அந்த வைரஸை உருவாக்குறதும் கிரகம்தான் அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறானோ அந்த மருந்தை கண்டுபிடிக்க வைக்கிறது அந்த கிரகம்தான் எல்லாமே கிரகம்தான் அந்த வைரஸ் உருவாகிறதுக்கு எதுக்காக காரணம்னா சனியுடைய சனிக்கேது தொடர்பு ஏற்பட்டது தனுசுல இருந்தார் அதனால அப்படி ஏற்பட்டது இப்போ கேது வந்து விலகி வந்துட்டாரு அங்கே சனியோட குரு சேர்ந்திருக்கிறாரு அப்போ விலக வேண்டிய காலம் வந்தெடுத்து அந்த வைரஸுடைய முடிவு காலம் வந்தெடுத்து அது அமாவாசை அன்றைக்கு முடியுது ஆகைய உலக மக்கள் அனைவரும் தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பயம் அச்சம் இவற்றையெல்லாம் விலக்கி நடைபெற இருக்கின்ற இந்த 26 கிரக சேர்க்கை அதாவது பிப்ரவரி 9, 10, 11 ஆகிய இந்த 3 நாட்களும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் பிராயச்சித்தங்கள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம்
எப்படிலாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வேறொரு பதிவில் தனியாக நான் பதிவிடுகிறேன். எந்தெந்த ராசிக்கு எல்லாம் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், எந்தெந்த ராசியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும், எந்தெந்த ராசிகள்லாம் பிராயச்சித்தம் செய்திக்கணும், இதை வந்து ஏன்னா அந்த ஆறு கிரக சேர்க்கை முன்னாடி நாம் அதை வந்து ஹோமம் பண்ணோம், அது ஓரளவுக்கு நமக்கு கை கொடுத்தது. ஆகையினால இந்த ஆறு கிரக சேர்க்கை விடுபடக்கூடியது, அந்த கொரோனா வைரஸ்ன்ற மாதிரி ஒரு பெரிய உலகத்தை பிடிச்சிருந்த அச்சத்தை விளக்கக்கூடியது. ஸோ இதுலேருந்து எல்லாரும் வெளியே வரணும், இந்த பயத்திலேருந்து வெளியே வரணும். இப்போ உலக மக்கள் அனைவரும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடான கோடி ஜீவராசிகளும், 84 வகையான 84 லட்ச வகையான ஜீவராசிகளும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு எல்லாமல்ல என்னுடைய அன்னையாகிய அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து பிரார்த்தனை செய்கிறேன். அனைவரும் பிரார்த்திப்போம். நிச்சயம் இவ்வுலகம் உய்வு பெறும், வளர்ச்சி அடையும், நிம்மதி பெறும். இந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த அச்சமாகப்பட்டது நோய் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சமாகப்பட்டது பயமாகப்பட்டது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் விலகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் எவை, அது எந்த மாதிரியான பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது, இதனால் வந்து உலகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் அரசியலில் எப்படி இருக்கும், அரசியல் மாற்றங்கள் இருக்குமா, அரசாங்க மாற்றங்கள் இருக்குமா, இல்லை வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரி இருக்கும், இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், இது போன்ற அந்த பிராயச்சித்த பரிகாரங்களை வேறு ஒரு பதிவாக இடுகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுக்கு முன்னதாக ஒரு பதிவு செய்திருந்தேன். மீண்டும் ஆறு கிரக சேர்க்கையாகப்பட்டது நடைபெறுகிறது. இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் என்ன மாதிரியான ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அது தை அமாவாசை அன்றைய தினம் வந்து முடியுது, அது நடைபெறுகின்ற இடம் மகர ராசி. சனி பகவானுடைய சொந்த வீட்டில் தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த ஆறு கிரக சேர்க்கையாகப்பட்டது தை மாதத்தில் நடைபெறுகிறது. 27, 28, 29 செவ்வாய் புதன் வியாழன் இந்த முறை நடைபெறுகின்ற இடம் மகர ராசி, சனி பகவானுடைய வீடு. அந்த மகர ராசியில் யாரெல்லாம் இருக்காங்க, சனியும் குருவும் நிரந்தரமாக அமைந்திருக்கிறார்கள், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார். அப்போ மகர ராசியில் இந்த ஆறு கிரகம் சேர்வதனாலே எந்தெந்த கிரகங்கள் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும், பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், இந்த இதில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான ரியாக்ஷன் பாதிப்புகள் எப்படி இருக்கும், நன்மை நடக்குமா, நன்மை உலகத்துக்கு நடக்கும்னு சொல்லிட்டேன், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த ராசிக்கான பிராயச்சித்தங்களை பார்ப்போம். முதல்ல எந்தெந்த ராசிகள் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பா நடைபெறுகின்ற இந்த ஆறு கிரக சேர்க்கை நடைபெறுகின்ற வீடான மகர ராசி அன்பர்கள் முதலில் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். முதல்ல மகர ராசி என்பவர்கள் என்ன, இந்த சேர்க்கை எந்த வீட்டில் நடைபெறுகிறதோ அந்த வீட்டுக்காரங்க முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். மகர ராசி என்பவர்கள் முதல்ல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த ராசிநாதனுடைய வீடான கும்பராசி என்பவர்கள், ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுதுதான் 7.5 சனியாகப்பட்டது தொடங்கி இருக்கின்றது. 7.5 சனி ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலேயே கும்பராசி என்பவர்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்படி நடக்குது சாமி, எனக்கு இப்படி நடக்குது சாமி, நான் கும்பராசி சாமி, அப்போவே அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கை நடைபெறுகின்ற வீடான சனி பகவானுடைய வீடான மகர ராசி, அவருடைய மற்றொரு வீடான 7.5 சனி பாதிப்புக்குள்ளான கும்பராசி என்பவர்கள், இந்த சனி பகவான் நேர 180 டிகிரியில் எந்த வீட்டை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தாக்கா
கடகராசி என்பர்கள் அந்த ராசியுடைய நாதனும் எங்க இருக்காருங்க இந்த ஆறு கிரக சேர்க்கையில் அவர் வந்ததால் தான் அது ஆறாவது கிரகமாக போச்சு அவர் கிராஸ் பண்ணுறதால தான் அது ஆறாவது கிரகமாக மாறுது அப்போ கடகராசி என்பர்கள் அதே போல் அங்கே நிலையாக குடிகொண்டிருக்கக்கூடிய தனுசு குரு குரு பகவானுடைய வீடான தனுசு ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பர்கள் அதுக்கு அடுத்தபடியாக ராகு இப்பொழுது எங்கே தற்சமயம் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாக்கா ரிஷப ராசி என்பர்கள் அதே போல் மிதுன ராசி என்பர்கள் சுக்கிரனுக்கு இரண்டு ஆதிபத்தியம் இருந்தாலும் இரண்டு வீடாக இருந்தாலும் புதனுக்கு இரண்டு வீடாக இருந்தாலும் பாதிப்பு எந்த எங்கே வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குமோ அந்த ராசியை மட்டும்தான் இப்போ நாம் கணக்கில் எடுத்துருக்கிறோம் இதுக்கு ஒரு ஒரு விளக்கமாக உதாரணமாக சொல்லணும்னாக்க இந்த வைரஸ் கூட நம்ம எப்படி பரவுதுனாக்கா ரொம்ப வீக்காக இருக்க சுகர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பரவும் அப்படின்னு சொன்னாங்க கேட்ச் ஆகிடும் உடம்பு வீக்னஸாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து அது பரவும் அதே போல் சுக்கிரனுக்கு இரண்டு வீடாக இருந்தாலுமே கூட ரிஷபத்தில் தான் இப்போ ராகு இருக்கிறாரு ஸோ அந்த பாபகிரகம் இரு அமர்ந்திருப்பதனாலே இந்த பாதிப்பு அங்கே எளிமையாக பற்றி கொள்ளும் அதே போல் தான் மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது அது அஷ்டம சனி அது ஒரு பாதிப்பு இருக்கிறனால ஈஸியாக கேட்ச் ஆகிக்கும் அப்போது பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் இந்த ஆறு கிரக சேர்க்கையினாலே பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது முதல்ல மகரம் கும்பம் தனுசு மீனம் மற்றும் ரிஷபம் மிதுனம் சிம்மம் இந்த எட்டு ராசி அன்பர்களும் கட்டாயம் பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அமாவாசை என்று ஏன்னா இந்த சேர்க்கை என்னைக்கு முடியுது தை அமாவாசை என்ற தினம் முடியுது அமாவாசை என்ற தினம் அதாவது பிப்ரவரி 11 தேதி தை 29 வியாழக்கிழமை அன்றைய தினம் அதிகாலை எழுந்து மங்கள ஸ்நானம் செய்ய வேண்டும் அதாவது தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும் அமாவாசை இல்லையா பொதுவாகவே அமாவாசை தலை குளிக்கணும் ஆனால் இந்த ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரம் எப்படி பண்ணணும்னாக்கா பொதுவாக கங்கையச்ச யமுனையச்ச இவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி இதேனும் புண்ணிய நதிகளில் நீராடலாம் அல்லது புண்ணிய புண்ணிய தீர்த்தங்கள் குளங்கள் இப்போது திருநள்ளாறில் நலத்தீர்த்தம் இருக்குது இப்போ ஸ்ரீவாஞ்சியை போனோம் ஸ்ரீவாஞ்சியம் போனீங்கனாக்கா அங்கே யம தீர்த்தம் அந்த குளம் இப்போ குளங்கள் சுத்தமாக இருக்குனாக்கா அந்த ஊருக்காரங்க அங்கே போய் குளிக்கிறது சௌரியமாக இருக்கும் இப்போ எல்லாருக்கும் அது அமையுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது இப்போ கும்பகோணம் சைடில் இருக்கிறவங்க காவிரியில் நீராட்டலாம் அந்த பக்கம் ஈரோடு பவானி அவங்களும் ஈஸியாக இருக்கும் பட் இந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்போது இதுக்கு என்ன முடிவுனாக்கா அமாவாசை அன்றைய தினம் அதாவது பிப்ரவரி 11 தேதி அன்றைய தினம் காலையில் எழுந்து இந்த எட்டு ராசி என்பர்களும் நல்லெண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் பச்சை எண்ணெயாக வைக்கக்கூடாது வெறும் எண்ணெயை தேய்க்கக்கூடாது அது ஒரு மங்கள ஸ்நானம்னா அந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணணும் வெறும் எண்ணெயை கொதிக்க வைக்கக்கூடாது அதில் ரெண்டு பச்சரிசி போடணும் இதெல்லாம் சாஸ்திரம் அப்போது ரெண்டு பச்சரிசி போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் எண்ணெயை வந்து சூடு பண்ணி அதை வந்து உடம்புக்கும் தலைக்கும் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் நீராடல் செய்து ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் ஒரு நல்லெண்ணெயை விட்டு முகம் பார்த்து அதில் ₹1 காயின் போட்டு முகம் பார்த்துட்டு அந்த எண்ணெயை சாமிக்கோ கோவிலுக்கோ கொடுத்துட்டு வந்துடலாம் அது போக 3 தீபங்கள் சிவபெருமானுக்கு ஒரு தீபம் அம்பாளுக்கு ஒரு தீபம் நவகிரகங்களுக்கு ஒரு தீபம் இந்த மாதிரி 3 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ளவும் அதன் பிறகு வீட்டுக்கு வந்து
எப்பொழுதும் போல நீங்கள் அமாவாசை கும்புறது பிதிர்தேவதைகளுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை அமாவாசை சாமி கும்புறது அது எந்த வகையிலும் தடைபடவே கூடாது. இந்த பிராயச்சித்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அமாவாசை வழிபாடு நிற்கக்கூடாது, அதுவும் செய்யணும். அப்புறம் உங்களுக்கு தயிர் சாதம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்ய வேண்டும் கோவிலில். புரியுதுங்களா? அன்னதானம் தயிர் சாதம் தான் விநியோகம் பண்ணணும், அதுதான் பிராயச்சித்தம், அதுதான் பரிகாரம். பொதுவாக தயிருங்கிறது பரிகாரத்துக்கு உரியது. அப்போ நான் சொன்ன அந்த தனுசு, மகரம், கும்பம், மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த எட்டு ராசி அன்பர்களும் அவசியம் இந்த மங்கள ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் சூடு பண்ணி அந்த நல்லெண்ணியை தேய்ச்சி குளிச்சுட்டு சிவாலயம் சென்று அவர்கள் வந்து அந்த மூன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து தயிர் அன்னம் தானம் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்து காக்காய் வச்சுட்டு நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். இப்போது இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இது நான் சொல்லியிருக்கக்கூடியது காமனாக எல்லாருக்கும் எது எளிமையாக இருக்குமோ, எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை அவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் இந்த ஆறு கிரக சேர்க்கைக்காக அடியேன் சென்ற வருடம் செய்ததைப் போல் ஒரு பிராயச்சித்த ஹோமம் பரிகார ஹோமங்களும் செய்ய இருக்கின்றேன். அந்த ஹோமத்திலும் நீங்கள் வந்து சாமி இது எனக்காக செய்யுங்க, எங்கள் கம்பெனிக்காக செய்யுங்க அப்படின்னு உங்கள் தொழில் வளர்ச்சிக்காகவோ தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதற்காகவோ அதே போல் வறுமை நீங்குவதற்கு அவர்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கின்றதோ அந்த பிரார்த்தனையை முன்னிலைப்படுத்தி இந்த ஆறு கிரக சேர்க்கையால் அந்த எட்டு கிரகங்களுக்கும் எவ்வகையான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய அடியார் பெருமக்களுக்காக அடியேன் அந்த பிராஜித்த ஹோமங்களை செய்ய இருக்கின்றேன். விருப்பமுடையவர்கள் அந்த கீழே உள்ள அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அந்த ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வர முடியாதவங்க, அந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடியவங்க பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த ஆறு கிரக சேர்க்கை உலகத்திற்கு நன்மையை செய்யட்டும், நன்மையை செய்ய வேண்டும். இவ்வுலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் புல் பூண்டிலிருந்து மனிதர்கள் வரை இருக்கக்கூடிய குடான கொடி வகையான ஜீவராசிகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக உயிர் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் அன்னையாகிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மனநிலையை பணிந்து பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.